மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம்கே ஜவாஹிருல்லா. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றிய போது ஒன்றிய அரசு எதேச்சதிகார மனப்போக்குடன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அரசியல் சாசன சட்டத்தினுடைய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள அனைவரின் சார்பாக முதலில் நான் வரவேற்கின்றேன். நாட்டின் பன்முகத்தன்மைக்கும் சகோதரத்துவத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் கேடு செய்ய வந்த குடிகெடுக்கும் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 எதிராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய நாள் ஒரு பொன்னாளாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை முன்மொழியும் அந்த காட்சியை பார்க்கும்போது என்னுடைய நினைவலைகளிலே December 23, 2019 சென்னை மாநகரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய தலைமையில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஏதாச்சதிகார சட்டத்துக்கு எதிராக நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணி என் நினைவலையிலே வந்து செல்கின்றது. அதேபோல் அன்று அந்த பேரணிக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் இன்று அவரே நடத்தி காட்டும் இடத்திற்கு வந்துள்ளதை நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் மனமாற வரவேற்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனவரி 24, 2020 அண்ணா அறிவாலயத்தில் தளபதி அண்ணன் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சிஏஏக்கு எதிராக மட்டுமல்ல, சிஏஏ அடிப்படையில் என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களையும் தமிழகத்தில் அமுல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த காட்சி வருகிறது இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள இந்த தீர்மானத்தில். சிஏஏனுடைய அடிப்படையில் என்ஆர்சி என்பிஆரும் இங்கு அமுல்படுத்தக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு கேட்கக்கூடிய அந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று இந்த சிஏஏ என்ற எதேச்சதிகார அரசியல் சாசனத்துக்கு விரோதமான சட்டத்துக்கு எதிராக 2 கோடி கையெழுத்துகளை தெரு தெருவாக சென்று வீதி வீதியாக சென்று அன்று பெற்ற மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்று தமிழக முதலமைச்சராக அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுகின்றார் என்றால் இதற்கு நன்றி சொல்வதற்கு எனக்கு வார்த்தையே இல்லை. உணர்ச்சி பெருக்கிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் முஸ்லீம் இந்த பாதிக்கப்பட்ட சிறுபான்மை முஸ்லீம்கள் சார்பாகவும் அதேபோல ஈழத் தமிழர்களின் சார்பாகவும் நெஞ்சார வளமாற இந்த தீர்மானத்தை ஏகோபித்து ஆதரித்து அமருகின்றேன். நன்றி. டாக்டர் தி